குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஹார்ஸ் ரைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 3D மாடலிங்கில் வந்து ஒரு பேட்டரியை வந்து யூபிஎஸ் பேட்டரி வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த யூபிஎஸ் பேட்டரி வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூபிஎஸ் சின்ன யூபிஎஸ் வரல, 15 மினிட்ஸ் பேக்கப், 650 VA, ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி. ஸோ இது வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து 3 டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து ரெகுலராக போடும். ஒன்று கம்ப்யூட்டர் அந்த கேம்ஸோட கேம் பிளே, அடுத்தது வந்து 3D மாடலிங், மூணாவது வந்து கம்ப்யூட்டரோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து ரெகுலராக போடுவோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே உடனே பார்க்குறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிளெண்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த கியூப் தான் வந்து நம்ம வந்து பேட்டரியாக மாற்றப்படுறோம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷார்ட்கட் வந்து மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதில் மெஷ் அப்புறம் கியூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கியூப் வந்துச்சு. கியூபை வந்து நம்ம வந்து பேட்டரி ஷேப்க்கு வந்து பேசிக் ஷேப் வந்து மாற்றிடலாம். ப்ரெஸ் எஸ் டு ஸ்கேல், எக்ஸ் டு ட்ராக் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இந்த லெவல் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி, ஒய் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன் ஒய் ஆக்சிஸில். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃபைன். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, சின்னது பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் ஃபைன், ஒய் ஆக்சிஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியோட பேசிக் சைஸ் வந்து கரெக்ட் நம்மளுக்கு வந்து, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஹைட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கூட்டிக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ணி ஜெட் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஹைட் ஓகே டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிவட் பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. இந்த பிவட் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி வந்து இயர்லி பிகினர்ஸ் வீடியோஸில் வந்து பிவட் பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா பிவட் பாயிண்ட்டுங்கிறத பேஸ் பண்ணி, இந்த நடுவில் ஒரு ஆரஞ்சு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிவட் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் வந்து ரொட்டேஷன், ஸ்கேலிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆகும். ரொட்டேஷன், ஸ்கேலிங் எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பிவட் பாயிண்ட் வந்து இந்த எண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டில் இருக்குது, இந்த கீழே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுறப்போ அந்த ஆங்கிள் இருந்தால் உங்களுக்கு ரொட்டேட் ஸ்கேலில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகும், சரிங்களா? ஸோ பேசிக் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல், ரொட்டேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் மிடில் தான் இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து ஸ்கேல் ஆகும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட வந்து நீங்கள் வந்து எடிட் மோடில் போய்ட்டு ப்ரெஸ் ஒன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃப்ரண்ட் வியூ, ஜெட் ஒயர் ஃப்ரேம், ஜெட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பய மெனு வரும். ஸோ அதில் ஒயர் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள், இதுதான் ஒயர் ஃப்ரேம். இதில் ப்ரெஸ் ஒன் டு வெட்டிக்ஸ் மோட், வெட்டிக்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த செட் கார்னர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேங்க பார்த்திங்கன்னா, அந்த கார்னர் ஃபுல்லாகவே செலக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடிட் மோடில் போய்ட்டால் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கம்பேக் வந்து சாலிட் மோடுக்கு செட் ப்ரெஸ் பண்ணி சாலிட் மோடுக்கு கூட நீங்கள் கொண்டாட்டிங்கன்னா கம்பேக் அந்த சாலிட் மோடுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ஷார்ட்கட் பட்டன் இருக்குது, ஒயர் ஃப்ரேம், சாலிட் மோட் ரெண்டரிங், சரிங்களா? மெட்டீரியல் வியூ அண்ட் ரெண்டரிங். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் தான் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன ப்ரெஸ் பண்ணுறது வந்துட்டுருக்கு, அதுவும் கோவிங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேசிக் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவட் பாயிண்ட் வந்து நம்ம பாட்டம் கொண்டு வரலாம். ஸோ அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ப்ரெஸ் ஒன் டு ஃப்ரண்ட் வியூ போயிருங்க, டேப் டு எடிட் மோட், ஜெட் டு ஒயர் ஃப்ரேம். ஒயர் ஃப்ரேம் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஒயர் ஃப்ரேம் மேக்ஸிமம் வந்து போயிட்டு நம்ம எடிட் பண்ணுறது. இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆல், ஜி ஜெட், ஜி வந்து மூவ், ஜெட் டு ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணுறது மேலே கீழே, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவட் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக கீழே வந்து கொண்டு வந்து நான் வச்சிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து விஎஃப்எக்ஸ்லேயோ இல்லை கேம்லேயோ வந்து அவங்க வைக்கும்போது வந்து கரெக்டாக டேபிள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஜெட் சாலிட் டு ஒயர் ஃப்ரேம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் கீழே வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் எனி ஆப்ஜெக்ட் வந்து பண்ணிங்கன்னா அடுத்த மாடிஃபிகேஷன் வந்து அதில் எடிட்டிங் போகிறீங்க, வேறு டூல் மூலமாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அது முன்னாடி வந்து டிரான்ஸ்ஃபார்மை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன், கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள்,
உங்களுக்கு வந்து அப்ளைன்னு வரும். ஸோ ஸ்கேல் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் அப்ளை பண்ணுறது என்னங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேல் பண்ணியிருப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து லொக்கேஷன் ரொட்டேஷன் இந்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ரெஸ் பண்ண வரும். அதில் ஐட்டமில் லொக்கேஷன் ரொட்டேஷன் ஸ்கேல், இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து மாறி இருக்கும். அது அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக ஒன் ஸ்கேலில் தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ வந்து அது ஒன் ஸ்கேலில் தான் இருக்கணும். அதுதான் வந்து கேமோ இல்லை வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் மூவியில் அடி யூஸ் பண்ணுறாங்கனாலும் அது வந்து கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே ஸ்கேல் ரொட்டேஷன் எல்லாமே வந்து ஜீரோவில் தான் இருக்கணும் ஆஃப்டர் க்ரியேட்டிங் த ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போது ரீசெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே வந்து அந்த பேட்டரியில் வந்து ஒரு கான் ஜெஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இப்போ வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அது வந்து ஃபாஸ்ட் கர்வ் ஆடான், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு டெமோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காமிச்சிடறேன். இதில் ஃபாஸ்ட் கர்வ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், ஃபாஸ்ட் கர்வ்ங்கிற வந்து டிக் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆடான் வந்து அந்த பிளக்இன் வந்து எனபிள் ஆகும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா, இன்ஸ்டால் பட்டன் போய்க்கோங்க. இன்ஸ்டால் பட்டன் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த 2.8 தான் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் அன்சிப்லாம் பண்ண வேண்டாம், செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் த ஆடான்னு கொடுத்துங்க. இன்ஸ்டால் ஆயிரும், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், நான் அதை கொடுக்கல, சரிங்களா? இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னு இந்த மாதிரி செர்ச் ஆகும், அதை வந்து மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆடானை வந்து எனபிள் பண்ணுறது. அந்த ஆடான் எனபிள் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் கேவ்னு ஒரு டேப் வந்து வந்துடும். ஸோ நம்ம இந்த டூலை வச்சு தான் வந்து இந்த மாடலை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம், சரிங்களா? அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வந்து போய்க்கலாம், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த 3D கர்சருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3D கர்சர் வந்து அதுவும் ஒன் ஆஃப் த வந்து பிவட் பாயிண்ட் மாதிரி தான். நம்ம ஸ்கேல் ரொட்டேஷன் வந்து அதை செட்டிங்ஸ் வந்து பண்ணி நம்ம அது மூலமாக ரொட்டேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அது வந்து ஃபர்தராக வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது எல்லாமே அதை பற்றி கற்றுக்குவீங்க. ஸோ இப்போ இந்த கர்சர் வந்து எங்கே இருக்கோ ஒரு நியூ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணால் அங்கே தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை ஆகும், சரிங்களா? இப்போ எனக்கு கர்சர் வந்து எனக்கு இந்த இடத்துல வரணும், எனக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகி இங்கே நம்ம வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த க்யூபை வந்து நேம் வந்து மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள், பேட்டரி பேஸ்ன்னு கொடுத்துட்றேன். பேட்டரி பேஸுங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 3D கர்சர் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆயிடும், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பேட்டரியை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து அது மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணுங்கள், டூப்ளிகேட் த ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் பண்ணும் இந்த ஆப்ஜெக்டை வந்து. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனும் நீங்கள் மூவ் பண்ணாலும் ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் வியூவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஒய் ஆக்சிஸ்லேயோ இல்லை ஒய் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன் மூவ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ எல்லாமே மூவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதோட பேசிக் டியூட்டோரியல்ஸ் வந்து பிஃபோர் வீடியோவில் இருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் போகணும். ஸோ அதனால் நான் ஜெட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் ஆச்சோ அந்த லொக்கேஷனுக்கே வந்து போயிடும். ஜெட் ப்ரெஸ் பண்ணுறப்போ, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ, ஸோ எந்தெந்த லொக்கேஷன் அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு போகும். அப்போ நான் ஜெட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன், ஒரு செப்பரேட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டரி வந்து நான் ரீநேம் பண்ணுறேன், என்னென்ன மாடிஃபையர். ஸோ மாடிஃபையர்னு போட்டுக்கணும், இதை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் டாப் வியூ பேக்கிறேன், ப்ரெஸ் 7 ஆன் நியூமெரிக் கீபோர்ட். நியூமெரிக் கீபோர்டில் ப்ரெஸ் 7 ப்ரெஸ் பண்ணுங்கள். 7 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் ஆங்கிள் வியூ போயிடும். ஒயர் ஃப்ரேம் மேட் மோட் போய்க்கோங்க, செட் ஒயர் ஃப்ரேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இது எடிட் மோடில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும், இது வந்து செலக்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் டாப் வியூக்கு போயிட்டு எடிட் மோடு போயிட்டு வெர்டெக்ஸ் மோடு போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஆங்கிளை வந்து நான் குறைக்கிறேன். ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். உங்களுக்கு ஒரே லைனில் மூவ் பண்ணணுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரெஸ் பண்ணிங்க, ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும், சரிங்களா? ஸோ நான் இந்த ஆங்கிள் வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன் அந்த பேசிக் டிசைன் கட் கொண்டு வர்றதுக்காக. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜி ஒய் ஓகே நம்ம கொஞ்சம் வெளியே கொண்டு போய்க்கலாம். ஸோ வெளியே தான் உங்களுக்கு வந்து பாதி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கட் ஆகும் ஜி ஒய் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நாலு கார்னர் மூணு கார்னர் வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துக்கலாம். வெளியே கொண்டு வர்றது என்னங்கிறத உங்களுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு அந்த மாடிஃபயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தெரியும். ஸோ அப்படி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்செர்ட் ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது எதுக்காக அப்படின்னா வந்து ஸோ இந்த லெவல் வரைக்கும் நமக்கு இன்னொரு இன்செர்ட் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா. இந்த லெவல் வரைக்கும் வந்து ஈவனாக வந்து நம்மளுக்கு வந்து வேணும். அதனால் இன்செர்ட்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈவனாக ஆகும். இப்போது ஃபேஸ் மோடு போய்க்கோங்க, கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயும் கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸை வச்சு நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டாப் வியூ போய்ட்டு ப்ரெஸ் 7 சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இன்செர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த ஆங்கிளில் தான் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன் நான். சரிங்களா, ரெண்டு சைடும் வந்து மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈவன் ஆயிடுச்சு. ஆனால் ரைட் சைடில் எக்ஸாக்சிஸில் வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக வரல, ஏன்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் காரணம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, அது நம்ம மேனுவலாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க என்ன பண்ணுறீங்கன்னா எஜ் மோட் போயிட்டு இந்த ரெண்டு ஆங்கிளை வந்து அதர் சைடு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் கிரியேட் ஆகும் சரிங்களா. இல்லைனா பி ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில். இப்போ நான் பி ப்ரெஸ் பண்ணுறேன். பி ப்ரெஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு சரிங்களா. இப்போ இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது, இங்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஈவென்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரெண்டு வெட்டிக்ஸும் வந்து நம்ம செலக்ட் பண்ணு ஜி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சேம் ஷேப் வந்து வந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த டிசைன் இந்த கேப் வந்து பார்த்திங்களா, இந்த கேப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்த வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஷேப் டிசைன் வந்து கட் ஆக போகுது ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ சாலிட் மோட் போய்க்கலாம், ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸையும் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நான் ஃபுல்லாக எம்டி பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது டூலு. அது என்ன பண்ண போகிறோம், ப்ரெஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சர்ச் ஆப்ஷன் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணும்போது வரல, அதுக்கு பதில் கீழே இந்த டைம் லைன் உங்களுக்கு ப்ளே ஆகுது அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். எடிட் ப்ரெஃபரன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ மேப். கீ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் பார் வந்து ப்ளே டூல் சர்ச், உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ளேன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சர்ச் ஆப்ஷனுக்கு வந்து மாற்றிக்கோங்க சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில டூல்ஸ் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம் சில மெனுவில் போகிறதுக்கு சரிங்களா. நான் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து பிரிட்ஜ்னு டைப் பண்ணுறேன், பிரிட்ஜ் எஜ் லூப்ஸ்னு வருது. ஸோ ரெண்டு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுவுமே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதாவது கனெக்ட் ஆகிக்கணும் சரிங்களா. அதான் இந்த டூலோட ஆப்ஷன். நான் இந்த பிரிட்ஜ் எஜ் லூப் வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கே அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ண பாருங்கள் என்ன அதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் ஷேப் வந்து சென்டரில் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த எல்லாமே வந்து ஒரு லூப் வந்து பிரிட்ஜ் லூப் மாதிரி உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வயர் ஃப்ரேம் மேல போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பீரியட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பரில் உங்களுக்கு வந்து ஜூம் வந்து அந்த ஆங்கிளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த வேணும் ஜூம் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கார்னர் எல்லாமே வந்து ஒரே லெவல் வந்துச்சு ஓகே ஃபைன். நம்ம வந்து சாலிட் மோட் போயிட்டு ஓகே இந்த சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த சைடு ஃபேஸை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் ஆல்ட், ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கர்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் காடுது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா நேராக அந்த எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபேஸஸ் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறப்போ எல்லா ஃபேஸஸும் வந்து அந்த நேரில் இருக்க செலக்ட் ஆயிரும். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இனிமேல் அந்த ஃபேஸஸ் தேவையில்லை, அதனால நான் டிலீட் பண்ண போகிறேன். ப்ரெஸ்
எக்ஸ் பட்டன், எக்ஸ் பட்டன் வந்து டிலீட் பண்ணுறது ஷார்ட்கிட் சரிங்களா. அதில் வெர்டெக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் மூணு விதமான இருக்குது. வெர்டெக்ஸ் ஏஜ் ஃபேஸஸ், ஒன்லி எஜஸ் அண்ட் ஃபேஸஸ், ஒன்லி ஃபேஸஸ், டிசால்வ் வெர்டெக்ஸ், எஜ் வெர்டெக்ஸ், டிசால்வ் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம எடிட்டிங் பண்ணும்போது இங்கே ஒரு ஒரு விஷயத்தில் பார்த்திங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸஸை நம்ம டிலீட் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண ஃபேஸஸை. ஸோ நான் ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கிறோம் பார்த்திங்கன்னா, இங்கே டிலீட் பண்ணக்கிறோம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்களேன் உங்கள் வந்து ஒரு ஹோல் தெரியுது, அது வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, வெர்டெக்ஸ் மோட் வந்து போய்க்கோங்க, ஒன் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் இந்த டாப் ரெண்டு எஜ்ஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் டாப் ரெண்டு எஜ் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனக்கப்புறம் எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு ஃபில் த எஜஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இல்லை உங்களுக்கு வந்து அந்த இது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபில் ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ண அப்புறம் இந்த ரெண்டு எஜ்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபில் ஆயிரும் சரிங்களா. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃபில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஷார்ட்கட் பண்ணிருப்போம். இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்போம், ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒரு சைடு செலக்ட் ஆகும், இன்னொரு சைடு வந்து அதே ஈவனாக அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வெட்டிக்ஸ் இருக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஃபில் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு இதை செலக்ட் பண்ணிட்டு, இந்த ரெண்டு இதை செலக்ட் பண்ணிட்டு, நாலு இது நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டேன் வெர்டெக்ஸை, எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்படியும் வந்து ஃபில் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. கீழே வந்து நான் ஷேப் டிசைன் வந்து நான் கொஞ்சம் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த வெர்டெக்ஸும் இந்த வெர்டெக்ஸ் இந்த வெர்டெக்ஸ் இது. ஸோ இந்த நாலு வெர்டெக்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே நான் சேஞ்ச் பண்ண மூவ் பண்ண போகிறேன், ஜி இஸ்இசட். ஸோ கொஞ்சம் ஸ்லைடாக வர்ற மாதிரி, ஓகே, கொஞ்சம் ஸ்லைடாக வர்ற மாதிரி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மோட் போயிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஒயர் ஃப்ரேம் போயிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம கீழே கொண்டு போகிறோம், ஜி இஸ்இசட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் கட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் லைன் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டு, ஸோ அது கீழே உள்ளே வந்து வருது சரிங்களா. ஸோ சைட் வியூவில் வந்து பார்க்கலாம், ஓகே. ஸோ சாலிட் மோட் போகலாம், இன்னும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும், புரியும் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இந்த கட் வந்து இன்னும் ரொம்ப கீழே போயிட்டுன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் மேலே போய் எடுத்துக்கலாம். ஸ்விஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மெதுவாக மூவ் ஆகும். ஓகே, நான் இப்போ இந்த டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது சரிங்களா. இப்போ வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து இந்த டிசைனில் அப்ளை பண்ண போகிறோம் பேட்டரியில் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த மாடிஃபையரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாடிஃபை பண்ண அந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபாஸ்ட் கோங்கிற இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த பேஜ் வரும். இந்த டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரியை தான் நம்ம வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ண போகிறோம், பேட்டரி பேஸில் தான் இந்த டிசைன் வந்து அப்ளை ஆக போகுது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் உங்களை டிஃபரன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம், இட்ஸ் ஓகே, நான் இப்படி நான் இந்த ஆங்கிளை வச்சு பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும். டிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டு டிசைன் வந்து ஒரு வாய்ச்சி பாருங்கள். ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உள்ளே தள்ளி இருக்குது, நான் இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜெட், ஒயர் ஃப்ரேம் போய்ட்டு எடி டேப் டு கோ டு எடிட் மோட் அண்ட் ஒயர் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி சரிங்களா, கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிருப்பேன், ஜி எக்ஸ் ஓகே. இப்போ வந்து நான் டிஃப்ரென்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஓகே ஃபைன், இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குற ரொம்ப நான் நல்லாயிருக்கு. ஸோ நாட் பேட் சரிங்களா. இப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து எஜ் லூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒழுங்காக கிரியேட் ஆகிருக்குது. எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு வந்து ஒழுங்காக கிரியேட் ஆகிருக்குது. ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடிட் பண்ணுறப்போ டைம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ ஒரு சில சின்ன சின்ன எரர்ஸ் தான் இருக்கும், அதை நம்ம மேனுவலாக க்ளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த எரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடாது, எனக்கு இது கூட இந்த வெர்டெக்ஸ் வந்து இது கூட சேரணும், ஒரே வெர்டெக்ஸாக இருக்கணும், ரெண்டு ரெண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எம் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுற ஷார்ட்கட்டு சரிங்களா, எம் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மெர்ஜ்னு வருது பார்த்திங்களா, சேர்க்குறது அட் ஃபஸ்ட் அட் லாஸ்ட். அட் ஃபஸ்ட்டுங்கிற வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அது கூட சேர்க்கும்,
லாஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்களோ அந்த வெர்டெக்ஸ் கூட சேர்க்கும். இன்னொன்று வந்து சென்டர், ரெண்டுத்துக்கும் சென்ட்ரா வந்து எனக்கு வந்து மேட்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா. இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அட் லாஸ்ட் நான் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணதான் எனக்கு சேரும். ஸோ அட் லாஸ்ட் நான் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தனியாக இருந்த மேஜர் வெர்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து சேர்ந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு நீட் லுக் இருக்குது இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறேன், எம் ப்ரெஸ் பண்ணி அட் லாஸ்ட் கொடுத்துறேன். ஸோ இந்த எரர்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வேறு எங்கேயாவது வந்து எரர்ஸ் இருக்காங்கிறத பார்த்துடலாம். செலக்ட் பண்ணி பீரியட் கீ ப்ரெஸ் பண்ணிங்க ஜூம் ஆயிரும். ஃபைன், ஒரு சைடு கரெக்டாக இருக்கு, இன்னொரு சைடு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த கட் டிசைன் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷேப் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். அது இதே மாதிரி தான், ஆனால் சின்னதாக இருக்கும். ஸோ அகெயின் கோ டு ஃப்ரண்ட் வியூ, இன்னொரு பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்விஃப்ட் ஏ கிரியேட் ஏ கியூப் சரிங்களா. இந்த கியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வயர் ஃப்ரேம் மோட் போயிடுறேன், ஸ்கேல் எக்ஸ் டேப் டு கோ டு எடிட் மோட். அதுமாதிரி வெர்டெக்ஸ் மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி செட் கொஞ்சம் நான் இதை வந்து மேலே ஏற்றிக்கிறேன் இந்த மாதிரி சரிங்களா. ஸோ அந்த டிசைன் வந்து லுக் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இந்த வித்தும் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஜிஎக்ஸ் இல்லை கொஞ்சம் பெருசாக விட்டோம், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, கோ பேக் டு லிட்டில் பிட் ஹையர் ஓகே ஃபைன். இப்போ வந்து பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு நேராக அலைன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுன்னா இங்கே அந்த மீடியன் பாயிண்ட் இருக்கு பாருங்கள், இது வந்து குளோபல். இந்த டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீடியன் பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியன் பாயிண்ட்டுங்கிற மீடியம் பாயிண்ட்டே இருக்கட்டும். பக்கத்தில் இன்னொன்று இருப்பாருங்க, ஸ்னாப் டூ. ஸ்னாப் டூங்கிறது வந்து ஒரு ஒரு சது வந்து ஈஸியாக அதே லைனுக்கு வந்து பண்ணுறது. நான் இதில் நான் வெர்டெக்ஸ் வைக்கிறேன், அதான் வந்து நிறையா இதில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இதில் இந்த கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள். ஸோ அதுக்கு நேராக உங்களுக்கு வந்து மேப் ஆகுது. ஸோ நான் ஜி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நேராக தான் வரணும், அதனால் ஜெட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணனா கரெக்டாக அந்த இதுக்கு நேராக எனக்கு வந்து அலைன் ஆகும் ஓகேங்களா. ஸோ பட் வந்து நம்மளை எக்ஸாக்டாக வந்து வரல. ஸோ அதனால் அப்படியே விட்டு நம்ம என்ன பண்ண போனால் மேனுவலாகவே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஜி செட் ப்ரெஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். ஸோ இதை நான் அலைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஓகே. இப்போ அலைன் பண்ணியாச்சு, சாலிட் மோடு ஜெட் ப்ரெஸ் பண்ணி போய்க்கோங்க. இப்போ இந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆங்கிளில் ஜிஎக்ஸ் கிரியேட் பண்ணி நான் வந்து சாரி ஜிஒய் செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம இதுவும் வந்து நம்ம சின்னது பண்ண போகிறோம். ஸோ டாப் ஆங்கிள் பேக்கிறேன், ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஜிஒய் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ லெஃப்ட் வியூ வந்து போகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி த்ரீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் வியூ போயிடும் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ நான் ஆல்மோஸ்ட் இது வந்து சென்ட்ரலாக இருக்குது, இன்னும் சின்ன பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தருது. ஓகே ஃபைன், ஆ இந்த சைஸ் போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஜி செட் பண்ணி கொஞ்சம் மேலே இதுக்கு ரொம்ப கீழே வந்து மாற்றுறது ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மாடிஃபையரை வந்து பிஃபோர் அப்ளைங் டு த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஏ அப்ளை ஸ்கேல். அதே மாதிரி வந்து பேட்டரி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ ஸ்கேல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி வந்து இந்த டிசைன் மாடிஃபையரை வந்து கிளிக் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வந்து ஷேப் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கார்னர் கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், டேப்ல போயிட்டு ஒன் போயிட்டு வயர் ஃப்ரேம் பேக்கிறேன், சைட் ஆங்கிளில் போயிட்டு ஜி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன் ஓகே ஃபைன். இப்போ சாலிட் மோடு போயிட்டு ஆப்ஜெக்ட் மோடு வந்து போயிடுறேன், டேப் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் டிஃபரன்ஸ் கொடுத்துறேன் ஓகே ஃபைன். இப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு சரிங்களா. ஸோ இந்த பார்ட்டில் வந்து இந்த வீடியோ வந்து
எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் இங்கே டிசைன் பண்ணுறது, இந்த இடத்துல கேப்ஸ்லாம் வந்து எப்படி கேப்பில் அப்படி பண்ணலாம், இங்கே பின் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் மார்க் வந்து எப்படி பண்ணலாங்கிற வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, நான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த இது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன், என்ன பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.